வணக்கம், ஏஞ்சல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் பீஸா பப்ஸு. அது வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் நான் மைதா எடுத்துருக்கிறேன். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவுக்கு, குக்கிங் ஆயில் 3 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்செடுக்க போகிறோம். இதை 15 நிமிஷம் நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக வெட்டின வெங்காயம் 1/2 கப்பு சேர்த்து, இது கூடவே கேப்சிகம் குடமிளகாவும் நான் 1/4 கப்பு, கேரட் 1/4 கப்பு, அப்புறம் பச்சை பட்டாணி 1/4 கப்பு, கடைசியாக ஸ்வீட் கார்ன் நான் 1/2 கப் நான் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து, அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், மூடி போட்டு வைக்கலாம். இது 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே அதில் வத்திருக்கு. இப்போ இது கூட நான் பீஸா சாஸ் அது 1/4 கப் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். கடைசியாக இது கூட சீஸு. உங்களுக்கு சீஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் சீஸு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு எடுத்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கார்னர் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி நம்ம அந்த பப்ஸு அந்த ஷேப்க்கு கொண்டு வரலாம். நம்ம இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜ் மிக்சரை இது உள்ள நடுவில் வச்சுட்டு இந்த எட்ஜி ஃபுல்லாகவே தண்ணியோ இல்லை முட்டையோட வெள்ளைக்கரு அந்த மாதிரி கூட நம்ம ஃபுல்லாகவே கார்னர் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே இன்னொரு லேயர் வச்சிடலாம். எதுக்காக அப்படின்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா பிரியாத அளவுக்கு ஒட்டோன்றதுக்காக தான். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோக்கு அந்த மாதிரி வச்சு அந்த கார்னர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்திக்கலாம், கொஞ்சம் டைட் ஆகுன்றதுக்காக.
இந்த எட்ஜ் எல்லாமே எக்ஸ்ட்ராஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா பீஸா அந்த எல்லா பப்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்முடைய பீஸா பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.